ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசோ ஃபுடீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான ஷைடிஸ் ரெசிபி. முருங்கைக்காயை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இந்த தொக்கு எப்படி பண்ணலான்றத நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது நம்ம செய்ய போகிற முருங்கைக்காய் தொக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி போல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கண்ணாடி போல் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்தோம்னா அது வந்து நம்ம தொக்குக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும், அதுக்காக தான் அரைச்சி சேர்த்துக்கிறோம். இப்போது தக்காளி சேர்த்ததும் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து தொக்கு நல்லாயிருக்கும், முருங்கைக்காயும் சீக்கிரமாக வேகும். இப்போது முருங்கைக்காய்க்கும் தொக்குக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம இப்போவே உப்பு சேர்த்துட்டால் தான் காயிலையும் நல்லா உப்பு பிடிச்சி வேகும். இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் அடுத்தது வந்து நம்ம தொக்குக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு வந்து நான் வீட்டில் வச்சு வச்சுருக்கிற தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே தொக்கோட கன்சிஸ்டன்சிக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கிட்டோன்னா நமக்கு வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து அடுத்து தான் நான் வந்து மிக்சியில் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். அதற்கு பிறக நம்ம வந்து முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு வேகுன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா முருங்கைக்காய் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்றத. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா, பாருங்கள் கையில் மசித்ததுமே மசியுது பாருங்களேன், அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போது இதில் வந்து உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் இன்னும் கூட நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ட்ரையாக தான் வைக்க போகிறேன். அதனால் அந்த இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை மட்டும் நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறினோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும். இந்த பாருங்கள், இப்போவே வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. அந்த தண்ணி சுண்டினதும் நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குது. நீங்களும் இதை வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சாசோ ஃபுட்டீஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ண இந்த முருங்கைக்காய் தொக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சாசோ ஃபுட்டீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.